Hello friends, welcome to Tamilwordpress. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஒரு e-commerce websiteல எப்படி ஒரு coupon wheel நம்ம செட் பண்றத பார்க்க போறோம். For example, coupon wheel நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படினா கஸ்டமரோட டீடைல்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப அவங்களோட மொபைல் நம்பர் ஆகட்டும் பிளஸ் இமெயில் ஆகட்டும் சோ அதான் நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். சோ அது மூலமா நீங்க இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். சோ கஸ்டமருக்கு இதுல என்ன பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா சோ அவங்களுக்கு சம் ஆஃப் டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் கிடைக்கும். சோ அதுக்கான ஆப்ஷன்ஸ்மே இருக்கு. சோ அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி நம்ம கொடுக்கறதுனா இந்த வீடியோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ற பிளகின் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீமியம் பிளகின் தான் யூஸ் பண்றோம். அந்த பிளகின் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் அந்த பிளகின் ஓபன் பண்றேன். சோ இதுல லக்கி வீல் னு டைப் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பிளகின் தான் வேணும். சோ நான் அந்த பிளகின் ஓபன் பண்ணிக்கிறேன். பிளகின் ஓபன் ஆயிடுச்சு. சோ நீங்க இத பர்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். குயிக் செக் அவுட் கொடுத்து இல்லனா ஆட் டு கார்ட் கொடுத்து நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட்ல உள்ள எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் மே வேணும் அப்படி நினைச்சீங்கனா நீங்க டேட்டா மெம்பர்ஷிப் பிளான் சூஸ் பண்ணுங்க. சோ இதுல உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்குமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க பர்சேஸ் பண்ற தீம்ஸ் ஆர் பிளகின்ஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா கூட நீங்க கஸ்டமர் சப்போர்ட்ட कांटेक्ट பண்ணி அப்டேட்ஸ் வாங்கிக்கலாம். சோ அதுக்கான ஆப்ஷன்ஸ்மே இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும், நீங்க பர்ச்சேஸ் பண்ண பிளகின்ஸ் தீம்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கூட சோ சப்போர்ட் டீமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க அதுக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கான ஆப்ஷன்ஸ்மே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பிளகின் எப்படி யூஸ் பண்றது சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ போட்டோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் வெப்சைட்டோட பேக் எண்ட் போய்க்கிறேன். சோ நான் பிளகின் போய் ஆட் பண்ணி கொடுக்கறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா அப்லோட் பிளகின் ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ண பிளகினை நீங்க செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இன்ஸ்டால் கொடுத்தா நார்மல் ஆக்டிவேட் தான் நீங்க ஆக்டிவேட் கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிளகின் எப்படி இன்ஸ்டால் பண்றது, தீம் எப்படி இன்ஸ்டால் பண்றது தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், நம்ம சேனல் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆல்ரெடி பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சோ அதனால நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்க பிளகின் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூப்பன் வீல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ அதை ஓபன் பண்ணுங்க. நான் இப்போ டேஷ்போர்ட் ஓபன் பண்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு டேஷ்போர்ட் ஓபன் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் எதுவுமே ஆட் பண்ணல. சோ அதனால ஃபுல்லாவே எம்டியா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆட் நியூ வீல் கொடுங்க. ஓகே கொடுத்துருங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கான்ஃபிகர் ஆப்ஷன் இருக்கு. சோ அதை கிளிக் பண்ணுங்க. சோ நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ இப்போ நேம் நீங்க கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஆஃபர்னு நான் நியூ ஆஃபர்னு கொடுத்துக்கிறேன். சோ உங்களுக்கு என்ன நேம் கொடுக்கணும் நீங்க கரெக்டா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்க வீல் ஃபுல்லா நீங்க செட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ நீங்க இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கலாம். சோ லைவ் வெப்சைட்ல உங்களுக்கு அப்பியர் ஆகும். நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் இப்போ சேவ் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் ஆப்ஷன் இருக்கு. சோ அதை கிளிக் பண்ணுங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ இந்த 12 ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் பாப்அப் ஸ்டைல் ஓபன் பண்றேன். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரோவும் உங்களுக்கு இருக்கும். சோ இதுல உங்களுக்கு 12 லேயர்ஸ் இருக்கு. சோ அந்த 12 லேயர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சோ அதுக்கு நீங்க கூப்பன் கோட் என்ன கொடுக்குறீங்களோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க 5% கொடுக்குறீங்கன்னா சோ நீங்க ஒரு கூப்பன் கிரியேட் பண்ணி அந்த கோட் நீங்க கொடுத்துடலாம். சோ நீங்க உங்களுக்கு கூப்பன் கிரியேட் பண்றது எப்படின்னு தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். சோ எப்படி கூப்பன் கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு சோ அதை பார்த்து நீங்க கூப்பன் கிரியேட் பண்ணிட்டு அந்த கூப்பன் கோட் நீங்க கொடுத்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டம்மியா கொடுத்துக்கிறேன். நான் இதே காப்பி பண்ணிக்கிறேன். நான் ரஃபா நான் கொடுத்துக்கிறேன். நமக்கு நோல கிளிக்லாம் நமக்கு வந்து கூப்பன் தேவைப்படாது. நான் ஆஃபருக்கு மட்டும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் விங்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் என்வால் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 5% ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நோ லக் ஆப்ஷனையும் அன்லிமிட்டட் கொடுத்துக்கலாம், ஆல்மோஸ்ட் அன்லிமிட்டட் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃபர் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் அன்லிமிட்டட் கொடுத்தா அது கரெக்டாக இருக்கா, லிமிட்டட் தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 2-3 மட்டும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு 5% வந்து நிறைய தடவை உங்களுக்கு வரணும். ஸோ கஸ்டமருக்கு அதிகமாக 5% ஆஃபர் தான் கிடைக்கணும்னு வச்சிங்கன்னா வெரி ஹை கொடுங்க. இப்போ உங்களுக்கு நோ லக் வந்து அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா ஸோ வெரி ஹை கொடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு 50% வந்து ரொம்ப ரேராக தான் கஸ்டமர் கிடைக்கணும் அப்படின்னா ஸோ வெரி லோ கொடுத்துருங்க. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பன் ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல் தான், ஸோ அதனால நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஸோ அதை நீங்க எனபிள் பண்ணிடுங்க. ஏன்னா இது என்னன்னா உங்களுக்கு ஒன் டைம் ஒன் கூப்பன் தான் யூஸ் பண்ண முடியும், ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். உங்களுக்கு யூசேஜ் லிமிட் ஆப்ஷன்ஸும் இருக்கு, ஸோ அதையும் எனபிள் பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போ சேவ் கொடுக்குறேன். ஓகே, நமக்கு சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு டேட்டா கலெக்ஷன் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கஸ்டமர்க்கு நீங்க என்ன டேட்டா கலெக்ட் பண்ண போறீங்கன்னு ஆப்ஷன் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபோன் நம்பரும் இமெயிலும் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோன் நம்பர் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கண்ட்ரிக்கு மேபி உங்களுக்கு வேரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த லென்த் அமௌண்ட் கொடுத்துக்கலாம். நான் டிஃபால்ட்டா இருக்கிறதே ஓகே தான். ஸோ நமக்கு ஃபோன் நம்பர் லென்த்லாம் நான் கொடுக்கல, ஸோ அதனால நான் ஜீரோவே கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம் ஆஃப் தேர்ட் பார்ட்டி கனெக்ஷன்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ அந்த சர்வீஸை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மெயில் சிப் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ அது வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாப் அப் ஸ்டைல் இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட பேக்ரவுண்ட் கலர் என்ன, ஃபான் சைஸ் என்ன, ஸோ அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். ஸோ நான் இதுல எதுவும் சேஞ்ச் எல்லாம் பண்ணல. நெக்ஸ்ட் கன்வர்ஷன் பூஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிளைம் எப்படி இருக்கணும், உங்களுக்கு ஹவு மெனி ஆஃபர்ஸ் ஹஸ் பீன் கிளைம் ஆப்ஷன் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது என்னன்னு சொல்லணும்னா ஃப்ரண்ட் எண்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஸோ 70% ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுல என்ன மீனிங்னா 75% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் ஆப்ஷனு. ஸோ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல பார்க்கும்போது கிளியரா புரிஞ்சிடும். நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, சப்போஸ் நீங்க பிராண்டிங்கா யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்க ஹெட்டர் இமேஜ் பிளஸ் கிஃப்ட் இமேஜ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்க விருப்பம் தான். இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிறதே வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல பார்க்கும்போது இதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிளியரா புரியும். நெக்ஸ்ட் வந்து பாப் அப் டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் எல்லாமே கஸ்டமைஸ் தான். இதெல்லாம் உங்கள் ஓன் ஐடியா தான். ஸோ அது மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேண்டாம்னு வச்சிங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிறதே வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ஷார்ட்ஸ் கோடும் உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு மெயிலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கூப்பன் வீல மூலயமா அவங்க வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இமெயில் போகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். நீங்க இமெயில் எனபிள் பண்ணிட்டு சப்ஜெக்ட் என்னவா இருக்கணும், மெசேஜ் என்னவா இருக்கணுமோ நீங்க அது மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு அட்மினோட இமெயில் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதையும் கூட கொடுத்துக்கலாம். ஸோ அட்மினுக்கும் இமெயில் போகும். நான் இப்போ சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பாப்அப் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஷோ ஆகணுமா, இல்லை பர்டிகுலராக உங்களுக்கு ரிஜிஸ்டர் யூசருக்கு மட்டும்தான் ஷோ ஆகணுமா, இல்லை கெஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஷோ ஆகணுமா ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனி ஒன்னே கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு கிஃப்ட் பட்டன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகணுமாங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. எனக்கு கிஃப்ட் பட்டன் வேணும். ஸோ நான் கிஃப்ட் பட்டன் என்னன்னா நான் ஃப்ரண்ட் எண்டில் காமிக்கவும் கிளியராக புரிஞ்சிடும். ஸோ நான் என்ரோல் பண்ணிக்கிறேன். பட்டன் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் மிடிலா இல்லை ரைட் டாப்பா, ஸோ அது எது மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக இருக்கிறத வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் டிஃபால்ட் இருக்கிறது எனக்கு ஓகே தான். உங்களுக்கு பாப்அப் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறதோட எத்தனை செகண்டில் உங்களுக்கு பண்ணணும் ஆப்ஷன் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10 செகண்ட் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பாப்அப் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் எவ்வளோ நாள் கேப்பில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுங்கிற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 14 டேஸ்க்கு ஒன் டைம் ஷோ ஆகணுங்கிற மாதிரி நம்ம டிஃபால்ட்டாக இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் 2 டேஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்பின் அகெயின் பட்டன் வந்து வேணுங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா ஸோ நீங்க எனபிள் பண்ணிக்கலாம். நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி செக் இன்ஜின் இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறதே ஓகே தான். இது நம்ம கேப்சர் செட்டிங்ஸ்லாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ அதனால நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராஸ் இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதில் உங்களுக்கு ரீடைரக்ட் யூஆர்எல் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த பேஜ் போகணுமோ நீங்கள் அதை கொடுக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அது எந்த பேஜ் போகணுமோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பேஜ் எல்லாமே நியூ டேப்ல ஓப்பன் பண்ணணும்னா ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஷார்ட் கோட் எல்லாமே இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேசிக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ அதனால நான் வந்து லைவ் ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குளோபல் செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் செட்டிங்ஸ் தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிறதே ஓகே தான். சப்போஸ் இதில் மெயினாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊகாமர்ஸ் எக்ஸ்ட்ராஸ் ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூப்பன் உங்களை ஹைட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் அதை எனபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ கூப்பன் கஸ்டமர் வின் பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக அந்த ஆர்டரில் வந்து அந்த கூப்பன் பிளேஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம்.
சோ இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிறதே ஓகே தான். சோ இதெல்லாம் நம்ம மேனுவலா பண்றது தான் கரெக்டா இருக்கும். சோ அதெல்லாம் நான் ஆட்டோமேட்டிக் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. சோ அதெல்லாம் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட மெயில்ல வந்து என்ன ஹெட்டரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. சோ உங்க இமெயில் என்னவோ அதை கொடுத்துருங்க, பிளஸ் உங்க வெப்சைட் நேம் என்னவோ நீங்க அதையும் கொடுத்துக்கலாம். சோ இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சோ இதுல நம்ம காம்ப்ளிகேட்டடா சேஞ்ச் பண்ற மாதிரி எதுவும் இருக்காது, ஈஸி தான். சோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம செட்டிங்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டோம். இப்ப நம்ம ஃப்ரண்ட் எண்ட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். நான் இப்போ ஒரு நியூ டேப் ஓபன் பண்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு வெப்சைட் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஷாப் பேஜ் ஓபன் பண்றேன். சோ உங்களுக்கு அந்த கிஃப்ட் ஐகானுமே உங்களுக்கு ஷோ ஆகும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான், நமக்கு ஐகான் வேணும் அப்படின்னா நீங்க எனபிள் பண்ணிடலாம். சோ அதோட பொசிஷன் நீங்க இப்ப ரைட் லெஃப்டா அது மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு கிளிக் பண்ணாவே நமக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். சோ அதான் நீங்க பாக்குறீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க இந்த வீலும் யூஸ் பண்ணும் அப்படின்னா இமெயில் அண்ட் போன் நம்பர் கொடுக்கணும். நம்ம அப்படிதான் கொடுத்துருந்தோம். நம்ம இமெயிலும் போன் நம்பரும் நம்ம கஸ்டமர் கலெக்ட் பண்ற மாதிரி. சோ அதனால நமக்கு அந்த ரெண்டு ஆப்ஷனுமே ஷோ ஆகுது. சோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த கண்டென்ட் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும்னா நான் முதலே சொல்லியிருந்ததுதான், அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க அந்த கன்வர்ஷன் பூஸ்டரும் பாத்தீங்கன்னா 70% ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. சோ நான் அதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். சோ அது இங்க தான் நமக்கு கிளியரா நமக்கு ஷோ ஆகும். சோ அது மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணதான் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து ஸ்பின் பண்ணலாம். நான் டம்மி கண்டென்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் போன் நம்பர் கொடுக்கலாம். ஓகே, நம்ம டீடைல்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ நான் ஸ்பின் தி வீல் கிளிக் பண்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 5% ஆஃபர் இருக்கு. சோ நம்ம மேக்ஸிமம் எல்லாருக்குமே 5% ஆஃபர் கிடைக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம். சோ வெரி ஹைன்னு சொல்லிட்டு. சோ நம்ம 50% வந்து வெரி லோன் தான் கொடுத்துருந்தோம். சோ இப்போ நீங்க 50% வெரி ஹைன்னு கொடுத்துருந்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே 50% தான் வரும். சோ உங்களுக்கு எப்படி கன்வெனியன்ட்டா இருக்குமோ நீங்க அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரீட்டிங்ஸ் மெசேஜஸ்மே இருக்கு. நம்ம என்ன கூப்பன் கிரியேட் பண்ணியிருந்தோமோ அந்த ஆப்ஷன்ஸ்மே இருக்கு. நீங்க இந்த கூப்பனை வந்து உங்க பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். சோ நமக்கு பேஜஸ் ஓபன் ஆயிடுச்சு. சோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அதை மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கீழே நம்ம கிரியேட் பண்ண கூப்பன்ஸ் ஷோ ஆகுது, அதோட டைம் டியூரேஷன் நமக்கு மென்ஷன் ஆகுது. சோ இது மூலமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெவன்யூ ஈஸியா ஜென்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் வந்து இப்போ ஆஃபர் கிடைக்குது. சோ அந்த இந்த டைம் குள்ள தான் யூஸ் பண்ணணும் நினைச்சாங்கன்னா ஈஸியா உங்க வெப்சைட்ல அவங்க ஆர்டர் பே பண்ணுவாங்க. சோ அது மூலமா உங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு ரெவன்யூ நிறைய கிடைக்கும். சோ அதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் முதலே சொன்ன மாதிரி தான் நீங்க பேக்ரவுண்ட் இமேஜஸ் எல்லாம் நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும்னா சோ அந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணலாம். எங்க டீமை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நம்ம அபிஷியல் வெப்சைட் போயிருங்க. இந்த வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி எங்க டீமை கான்டாக்ட் பண்ணலாம். உங்க வெப்சைட்ல ஏதாவது எரர் இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு வெப்சைட்டே நியூவா கிரியேட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா மொபைல் அப்ளிகேஷன் வேணும்னா நீங்க எங்க டீமை கான்டாக்ட் பண்ணலாம். எங்க டீமே உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் ஆகட்டும் இல்ல மொபைல் அப்ளிகேஷன் ஆகட்டும் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போதான் புது நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.